நீ கிளம்பு, நான் ஹாஸ்பிடல் போகணும். டாக்டர், நீங்க ஹாஸ்பிடல் போற வழியில தான் என் வீடு இருக்கு. அப்படியே நாங்க டிராப் பண்ணிடுங்க, நான் போற வழியில இறங்கிக்கிறேன். உங்களை ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஏன், உங்க கார் என்னாச்சு? என் காரை சர்வீஸ் கழிச்சிருக்கேன். ஏன், நீங்க கூட்டு போக மாட்டீங்களா? நான் உங்க கூட உட்காந்து கார்ல வரக்கூடாதா? என்ன டாக்டர், இதுக்கு போய் இவ்வளவு யோசனை பண்றீங்க? அட, வாங்க டாக்டர், வாங்க போலாம். இன்னும் டாக்டருக்கு என் மேல கோவம் தீரல போல இருக்கு. பின்ன என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தியனா? ஒரு மனுஷன் எவ்வளவுதான் பொறுமையா இருக்க முடியும்? ரஞ்சித், நான் உன் பணத்தை ஏமாத்திர மாட்டேன், புரிஞ்சுக்காத முதல்ல. அட, அதை விடுங்க டாக்டர், பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். என்னடா இவனே இப்படி சொல்றான்னு பாக்குறீங்களா? கேவலம் பணத்துக்காக எவ்வளவோ செய்யக்கூடாத வேலையெல்லாம் செஞ்சிருக்கேன் டாக்டர். நாம மிரட்டும் போது ஒருத்தன் பயப்படுறான்னா அதுல ஒரு சந்தோஷம் வரும், அது ஒரு போதை. ஆமா டாக்டர், திரும்ப திரும்ப அதையே செய்ய சொல்லும். பயந்தவன் நிமிந்தான வச்சுக்கங்க, டக்குன்னு சுதாரிச்சுக்கணும், இல்லைன்னா நமக்கு தான் பிரச்சனை. இதெல்லாம் எனக்கு தெரியும் டாக்டர். இந்த லெஃப்டில் திரும்புங்க. இந்த வழியாக போனா என் வீட்டுக்கு சீக்கிரம் போயிடலாம். சாரி டாக்டர், உங்களை வழக்கமான ரூட்ல இருந்து இந்த பக்கம் கூப்பிட்டு வந்துட்டேன். என்ன சொல்லிட்டு இருந்தனா? கொஞ்சம் பேசாம வரியா? நான் பேசுறது பிடிக்கலையா? நீ பேசுற டாபிக் தான் பிடிக்கல. இல்ல டாக்டர், நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஹார்ஷா நடந்துகிட்டேன். உனக்கு கொடுத்த பணம் திரும்ப கைக்கு வரணுங்கிற பயம் அதான் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. பதிலுக்கு நானும் ஏதாவது பேசிதானே தொலையணும். அப்போ ஒரு பேச்சுக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன் போவேன்னு சொன்னீங்களா? அது சும்மா இல்ல, உண்மையா தான் போலீஸ்க்கு போவேன்னு சொன்னேன். நீ வீட்டு வரைக்கும் வந்து மிரட்டப்போ மானம் அவமானம் எல்லாம் பார்க்காம நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிடலாம் தான் தோணுச்சு. ஓ சார், இந்த ரைட்டு. இன்னும் இவ்வளவு தூரம் தான் போகணும். பக்கத்துல வந்துடும் சார். ரஞ்சித், இன்னையோட என்ன இப்படி டார்ச்சர் பண்றதை நிறுத்திக்கோ. இல்லைன்னா நான் போலீஸ் வரைக்கும் போறத யாராலையும் தடுக்க முடியாது. உங்க இஷ்டம் டாக்டர், இனிமே நான் எதுவும் பேச மாட்டேன். அதோ அதான் நம்ம வீடு, அங்க நிறுத்துங்க, நான் இறங்கிக்கிறேன். இதான் வீடு டாக்டர், வாங்க இறங்கி வாங்க. இல்ல எனக்கு கொஞ்சம், ரஞ்சித் எனக்கு வேல் வாங்க டாக்டர். இல்லை ரஞ்சித், எனக்கு அர்ஜென்ட்டாக கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அட, என்ன டாக்டர், முதல் முறையாக என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உள்ளே வந்து ஒரு கப் காஃபி சாப்பிட்டு போங்க, வாங்க. இல்லை நான் இன்னொரு நாள் வரேன், இன்னைக்கு என்னால் முடியாது, சொன்னால் புரிஞ்சுக்கோ, நான் கிளம்பணும். ரஞ்சித், சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. ரஞ்சித் வாங்க டாக்டர். ரஞ்சித் வாங்க. என்ன இதெல்லாம், எதுக்காக சாவியெல்லாம் எடுக்கிற நீ? அட, கோச்சிக்காதீங்க டாக்டர். என்ன ரஞ்சித், எதுக்கா உள்ள வாங்க? எதுக்காக சாவியெல்லாம் எடுக்கிற நீ? ரஞ்சித் வாங்க, கொஞ்சம் கூட வாங்க டாக்டர், உள்ள வாங்க. வாங்க டாக்டர், வாங்க. வாங்கண்ண. வணக்கண்ண. என்ன டாக்டர் இப்படி பாக்குறீங்க? எல்லாம் நம்ம பசங்க தான். டேய், போய் டாக்டருக்கு ஒரு காபி கொண்டு வாட. ஹலோ ஹலோ, இல்ல இல்ல, எனக்கு காபி எல்லாம் வேணாம் சார். உட்காருங்க சார், முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, உட்காருங்க சார், காபி சாப்பிட்டு போலாம். உட்காருங்க. உட்காரியா, அண்ணா சொல்றாரல்ல. டேய்,
அறிவு இருக்கடா உங்களுக்கு, இப்படி தள்ளி விடுறீங்க. பாவம் டாக்டர், ஆபரேஷனுக்கு தான் கத்தி எடுப்பாரு, ஹாஸ்பிடல்ல தவிர வேற எங்கேயும் ரத்தத்தை பார்த்தா பயந்துருவாருரா. சார் நீங்க உட்காருங்க சார், நம்ம பசங்க எப்பவுமே இப்படிதான் சார். பயப்படாதீங்க டாக்டர், உட்காருங்க. ரஞ்சித், நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா கிளம்பணும், நான் கிளம்புறேன். அட காஃபில டாக்டர், காபி வந்துருச்சு. இல்ல இல்ல இல்ல, வேணாம். அட உட்காருங்க டாக்டர், உட்காருங்க, காபி சாப்பிட்டு போங்க, உட்காருங்க. என்ன மாதிரி போலீஸுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து சரி கட்ட முடியல, இப்ப உள்ள போயிட்டு ஜாமீன்ல வந்திருக்கேன். சொல்லு, சொல்றா நான் என்ன பண்றது? நீ நிம்மதியா போய் சேர்ந்து. என்ன டாக்டர், காஃபியை கீழே கூட்டிட்டீங்க, இன்னொரு காஃபி எடுத்துட்டு வர சொல்லட்டுமா? இல்ல இல்ல இல்ல, வேணாம் வேணாம், நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு. டேய் டாக்டர் பயப்படுறாருல, இதை எடுத்துட்டு போய் புதைச்சு தொலைங்கடா. டேய் வாங்கடா, நான் டாக்டர் வழி அனுப்பிச்சுட்டு வர்றேன். சரிண்ணா. உங்க டாக்டர் அவன் போய் சேர்ந்து ரொம்ப நேரம் ஆகுது, இதெல்லாம் பழகி போச்சு. டாக்டர் சார், நான் ஒருத்தனுக்கு கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் எப்படியும் திருப்பி கொடுத்துருவான்னு நம்பி கொடுக்கறது இல்ல, என்னால அவங்க கிட்ட இருந்து எப்படியும் திருப்பி வாங்க முடியுங்கிற நம்பிக்கையில தான் கொடுக்கறேன். அதனால போலீஸ் கேஸ்ன்னு எவனாவது பேசினாலே பிடிக்க மாட்டேங்குது. அது எனக்கு பண்ற நம்பிக்கை துரோகம் இல்லையா? இன்னைக்கு நீங்க கூட தான் கோவத்துல போலீஸ் ஸ்டேஷன் போவேன்னு சொன்னீங்க, அத நான் மறந்துட்டேன். இன்னொரு முறை ஞாபகப்படுத்திடாதீங்க. உங்க கார் சாவி எங்கிட்ட இருக்குல்ல? போங்க சார். டாக்டர் பார்த்து பத்திரமா போங்க. சரியா? பாரதி டாக்டர் எங்க? அவங்க பர்சனல் ரூம்ல இருக்காங்க, நீங்க வந்து வர சொன்னாங்க. ஓகே, தேங்க் யூ. அத்தை, ஏன் வர சொன்னீங்க? மூர்த்தியை பத்தி உங்ககிட்ட பேசணும். என்ன பேசணும்? அவன் என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான் தெரியுமா? பிரியாவை எப்படியாவது குணப்படுத்தணும்,
மூர்த்தியையும் அவளையும் சந்தோஷமா வாழ வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அந்த முட்டாள் பழி வாங்கணும்னு தெரியறான். இதையெல்லாம் உன்கிட்ட சொல்ல வேணான்னு தான் பார்த்தேன். ஆனா நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா இதுல உன் அக்காவோட வாழ்க்கை அடங்கியிருக்கு. இதையெல்லாம் உன்கிட்ட சொல்ல வேணான்னு தான் பார்த்தேன். ஆனா நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா இதுல உன் அக்காவோட வாழ்க்கை அடங்கியிருக்கு. நம்ம பிரியாவுக்கு என்ன நடந்ததுன்னு உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனா அவளை பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். மூர்த்தி என்ன நினைக்கிறான்னா, அவளை யார் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தினாங்களோ அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிறான். எப்பவோ எந்த சூழ்நிலையிலயும் நடந்த தப்புக்கு இப்ப பழி வாங்கணும்னு கிளம்புறது சுத்த பைத்தியக்காரத்தனம். அப்படி பழி வாங்கறதுனால நமக்கு எந்த நிம்மதியுமே கிடைக்காது. குற்ற உணர்ச்சி தான் மிஞ்சும். கோபத்திலயும் அவசரத்திலயும் அப்படி ஒரு முடிவெடுத்தா அவனை சுத்தி இருக்கிறவங்க அவனுக்கு எல்லாமே சொல்லி புரிய வைக்கணும். நான் அவனுக்கு படிச்சு படிச்சு சொல்றேன், ஆனா அவன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான்டி. ஐயோ, நமக்கு ஏண்டி இதெல்லாம்? நமக்கு என்ன, பிரியா நல்ல நிலைமைக்கு வரணும். பிரியாவுக்கு கெடுதல் செஞ்சவங்க அழியணுங்கிறது இல்ல. நான் சொல்றது உனக்காவது புரியுதா? ரொம்ப நல்லா புரியுதத்த. சாக வேண்டியவனுக்கு வக்காலத்து வாங்குறீங்க, அடிக்கிற வலிமை எவனுக்கு இருக்கோ அவனுக்கு அடிமையா இருக்க சொல்றீங்க. ரோஹிணி, மாமா என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் நானும் நினைக்கிறேன். ஒருவேளை மாமா இதை செய்யலன்னா நான் செஞ்சு முடிப்பேன். நீங்க ரெண்டு பேரும் இப்படி உணர்ச்சி வசப்படுறதுனால மொத்த குடும்பத்தோட நிம்மதியும் போயிடும்டி. இந்த பயம்தான் தப்பு செஞ்சவனுக்கு துணிச்சலையும் பாதிக்கப்பட்டவன சகிச்சுக்கிட்டு போக சொல்லுது. நாங்க அதுக்கு தயாரா இல்ல. ரோஹிணி, நாம இப்ப கவனிக்க வேண்டியது பிரியாவ. அதுக்குதான் நீங்க இருக்கீங்களே அத்த. அவ குணமானதுக்கு அப்புறமா உங்களால அவமானப்பட்டு நிக்கிற மாதிரி ஆக்கிடாதீங்க. அது அவ மனச பாதிக்கலாம். திரும்பவும் அவ குணப்படுத்த முடியாத நிலைமைக்கு போனாலும் போயிடுவா. எதையாவது சொல்லி பயமுறுத்தி எங்களை தடுத்துட முடியாத அத்த. எது சரி எது தப்புன்னு எங்களை விட உங்களுக்கு நல்லா தெரியுமா? நடந்த சம்பவம் எதுவா இருந்தாலும் சரி, அது கொஞ்சம் கொஞ்சமா ஆறிக்கிட்டு இருக்கிற காயம் மாதிரி. அதை திரும்பவும் குத்தி குத்தி புண்ணாக்காதீங்க அத்தை. இது எங்க பிரச்சனை? அனாவசியமா இத உங்க தலையில ஏத்திக்கிட்டு கஷ்டப்படாதீங்க. நீங்க பிரியாவை மட்டும் பாத்துக்கங்க, மத்த விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம். ரோஹிணி பிளீஸ், நான் சொல்றத தயவு செஞ்சு நீயாவது கேளு. நீ மூர்த்தி மாதிரியே பேசுன எப்படி? நீங்க பேசுறதெல்லாம் இன்னைக்கு முழுக்க உட்கார்ந்து கேக்குறதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். ஆனா என் மனசு மாறாது. பரவாயில்லன்னா சொல்லுங்க, நான் கேக்குறேன். சொல்லுங்க அத்த. சரி, நான் கிளம்புறேன் அத்த. சார், குட் மார்னிங் சார். சார், குட் மார்னிங் சார். என்னாச்சு இருக்கு?
குட் மார்னிங் சார். சார் சார், நம்ம ஆர்டர் பண்ண மெடிசன்ஸ்ல வந்துடுச்சு. நீங்க ஒரு தடவை செக் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னைக்கு முடியாது. நீங்க செக் பண்ணிட்டீங்கல்ல? செக் பண்ணியாச்சு சார். அது போதும். நீங்க அந்த ஃபைல் வேணா இங்க வச்சுட்டு போங்க, நான் அப்புறம் பாத்துக்கிறேன். ஓகே. காஞ்சனா சார், என் மெயிலுக்கு ஸ்டாக் லிஸ்ட்லாம் அனுப்பிச்சாலே போதுமே. ஓகே சார், நோ ப்ராப்ளம். சார், ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அது லைட்டா ஃபீவர். ஃபீவரா? இல்ல 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 இல்ல, நான் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், நீங்க ரெஸ்ட் எடுங்க. Hello? Ranjit, this is too much. என் வீட்டுக்கு வந்து என்ன மிரட்டிட்டு போனா ஓகே, நானே உனக்கு பணம் தர மாட்டேனா சொன்ன? மறுபடியும் என்ன இப்படி டார்ச்சர் பண்ணியனா என்ன அர்த்தம்? ஐயோ, எனக்கு வெளியில 1008 பிரச்சனையா? வீட்டுக்கு வந்து நான் கொஞ்ச நேரமாவது நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா இப்படி மொத்த வீட்டையும் களைச்சு போட்டு போயிருக்கேன். இந்த மாதிரி எனக்கு உன்னால பைத்தியமே பிடிச்சிடும் போட்டுருக்கு. தலையை அடமான வச்சா நான் உன் பணத்தை திரும்ப கொடுத்துருவேன். தயவு செஞ்சு என்ன கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடு. டாக்டர், பொறுமையா பேசுங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. நடிக்காத நடிக்காத, வாளுக்குதான் என் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் களைச்சு போட்டு போயிருக்காங்க, எனக்கு தெரியும். டாக்டர், உங்களுக்கு பணம் கொடுத்த விஷயம் கூட என் ஆளுங்களுக்கு தெரியாது. எல்லா விஷயத்தையும் தனியா நான் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். நான் போய் பேசி சரி பண்ணி வாங்க முடியலனா தான் என் ஆளுங்களை அனுப்புவேன். போய் சொல்லாத ரஞ்சித். உன்னை தவிர எனக்கு வேற யார்கிட்டயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. டாக்டர், இந்த மாதிரி சில்லி வேலையெல்லாம் நான் பண்றது இல்ல. முதல்ல உங்க வீட்டுல என்ன காணுங்கிறத பாத்துட்டு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. வீட்டுல இருந்து எதுவும் காணாமலாம் போகல.
எல்லாமே இருக்கு. ஆனா வீட்டையே தலையீழ பரட்டி போட்டிருக்காங்க. நீங்க என் வீட்டுக்கு வந்து என்ன தேடிங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல. ஒண்ணும் காணாம போகலையா? இது புதுசால இருக்கு. டாக்டர், இப்பவும் நான் சொல்றேன், எனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இது சம்பந்தமா நீங்க என்ன வேணாலும் ஆக்சன் எடுங்க. ஆனா என் பேர் மட்டும் வெளியில வரக்கூடாது. போலீஸ் யாரு மேல சந்தேகம்னு கேட்டா என் பேரை சொல்லக்கூடாது. வச்சிருட்டுமா? ரஞ்சித், ரஞ்சித், இவன் நம்ம வீட்டுக்கு ஆள் அனுப்பலனா வேற யாரோட வேலையா இருக்கும்? இது எதுக்காக வந்திருப்பாங்க? என்ன மாமா கூட்டிங்க? இந்த போட்டோ நடராஜ் வீட்டில் இருந்தது. அதுவும் யாருக்கும் தெரியாமல் ஒளிச்சு வச்சிருக்கான். அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த போட்டோ மட்டும் வச்சு நடராஜ் மேலே சந்தேகப்பட முடியாது மாமா. இன்னும் கொஞ்சம் குறைஞ்சா பிரியோவை பற்றி நிறைய விஷயம் கிடைக்கும்னு தோணுச்சு. அதுக்குள்ள அவன் வந்துட்டான். மாமா, நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போறீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. அந்த ஆனந்த் வீட்டில் ஆள் செட் பண்ணி பிரியாவை பற்றி ஏதாவது கிடைக்குமாலே ட்ரை பண்ணியிருக்கீங்க. நேற்று நீங்களே நடராஜ் வீட்டுக்குள்ளே புகுந்து இந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. அப்புறம் போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா பிரச்சனை பெருசாகிடுமாமா.